இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் ரவை எடுத்துக்கேன். இந்த ரவையும் மணல் நல்லா இருக்கு. வந்து ரவை ஒரு கப் இதில் எடுத்தோம். இதே கப்பில் மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு சரியான பதமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வீகன் ஆயில் சேர்க்குறேன். வீகன் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம நெய் ஈக்குவலாக வீகன் ஆயிலும் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இலக்கணாப்பில் வரும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். கப் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றணும். அதே மாதிரி நெய் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இறக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள் தண்ணி கொதி வருது. இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் வாசனைக்காக. பாருங்க நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நம்ம வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கட்டி விடாமல் சேர்த்துக்கோங்க. எல்லா ரவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். ரவை வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகுது பாருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரையுது. நல்லா கம்மியாக வந்துச்சு பாருங்க. நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். குக்கில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளவிடலாம். இன்னைக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலர்லாம் இருக்குது. இதில் ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க ஃபைனலாக நம்ம வெள்ளரி வதை வறுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெள்ளரி வதை சேர்த்தாச்சு. இது நம்ம திண்டி வறுத்து வேண்டியதான். நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. கேசரியில் வந்து மெயின் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலும் நெய்யும் சேர்க்கணும். ஆயில் சேர்க்காமல் வெறும் நெய் மட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இறுகிறோம். அதுக்காக ரீஃபண்ட் ஆயில் சேருங்க. ஒரு அஞ்சு ஸ்பூன் சேருங்க. ஆயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா நெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேருங்க. இதோ கேசரி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. எடுத்தால் நம்மளுக்கு அழகாக சாஃப்டாக எடுக்க வருது. கெட்டியாக இல்லாமல் இந்த பதத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.